G3 செய்திகளோடு இணைந்திருப்பது சுதா சுப்பிரமணியன். அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடத்தில் பொதுமக்களின் பங்களிப்புடன் திருமண மண்டபம் கட்டி தனி நபர் ஒருவர் வாடகை வசூலிக்கும் விவகாரம் தனக்கு தெரியாது என மாவட்ட ஆட்சியரிடம் கூறிய கோயில் செயல் அலுவலர். இனி வருவது விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியத்திற்குட்பட்ட கிராமத்தில் அறநிலைத்துறைக்கு சொந்தமான கருப்புசாமி கோவில் உள்ளது. இது இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான கோயிலாகும். இக்கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தில்லை திருவாசகமணி மற்றும் சிலர் ஒன்றிணைந்து ஊர் பொதுமக்களிடம் பணம் திரட்டி பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக கல்யாண மண்டபம் ஒன்றை கட்டியுள்ளனர். இந்நிலையில் பொதுமக்கள் பணத்திலிருந்து கட்டப்பட்ட கல்யாண மண்டபத்தில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தில்லை திருவாசகமணி அதிக வாடகைக்கு விட்டு சுய லாபம் அடைந்து வருவதாகவும் மேலும் அங்குள்ள சொக்கநாத சுவாமி கோயில் இடத்தை சிலர் ஆக்கிரமித்துள்ளதாகவும் இவற்றை மீட்டு தர வேண்டும் என தற்போதைய ஊராட்சி மன்ற தலைவர் சந்திரா ராமமூர்த்தி மற்றும் மாவட்ட ஆட்சியருக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு மனு ஒன்றை அளித்துள்ளனர். இந்நிலையில் நேற்று மாவட்ட ஆட்சியர் ரமண சரஸ்வதி இவற்றை நேரில் பார்வையிட கிராமத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது ஆய்வில் ஈடுபட்டு கொண்டிருக்கையில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கல்யாண மண்டபத்திற்கு அதிக கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருவது குறித்து தற்போது உள்ள ஊராட்சி மன்ற தலைவர் கோரிக்கை வைத்தார். அப்போது அருகில் இருந்த கோயில் செயல் அலுவலர் மாவட்ட ஆட்சியரிடம் இது குறித்து கேட்டபோது அப்போது செயல் அலுவலர் இவ்விடத்தில் திருமண மண்டபம் கட்டியது தெரியாது எனவும் கட்டுவதற்கு எவ்வித அனுமதியும் பெறவில்லை எனவும் கூறியது அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கடந்த 2 ஆண்டுகளாக கோயில் செயல் அலுவலராக இருக்கும் நிலையில் கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் மண்டபம் கட்டியது அதை வாடகைக்கு விட்டு தனிநபர் ஒருவர் பணம் வசூலிப்பது தெரியாது என செயல் அலுவலர் கூறுவது இதில் அவருக்கும் பங்கு இருக்குமோ என்ற சந்தேகத்தை பொதுமக்களிடத்தில் ஏற்படுத்தியது. இந்நிலையில் இது குறித்து மாவட்ட ஆட்சியர் விசாரணை செய்து கொண்டிருந்த போது அப்போது அங்கு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தில்லை திருவாசகமணி அதுபோன்ற ஒருபோதும் நான் வசூல் செய்யவில்லை, யாரை வேண்டுமானாலும் கேட்டுக்கொள்ளுங்கள் என கூறினார். இதனால் அங்கு இரு தரப்பினருக்குமிடையே மாவட்ட கலெக்டர் முன்னிலையிலே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் அதிர்ச்சியடைந்த கலெக்டர் எதுவும் தெரிவிக்காமல் அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டார். இது குறித்து மாவட்ட ஆட்சியர் என்ன நடவடிக்கை எடுப்பார் என்பது குறித்து கிராம மக்கள் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து வருகின்றனர். இந்நிலையில் ஊராட்சி மன்ற தலைவர் சந்திரா ராமமூர்த்தி மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் என்னை தாக்க வந்ததாகவும் தரக்குறைவாக பேசியதாகவும் திருமானூர் காவல் நிலையத்தில் புகார் செய்துள்ளார். கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் பொதுமக்களின் பங்களிப்புடன் திருமண மண்டபம் கட்டி அதற்கு எவரோ ஒருவர் வாடகையை வசூலிப்பதும் அதற்கு கோயில் செயல் அலுவலர் துணை போவதும் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. G3 செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் SP ரவிச்சந்திரன். உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள G3 ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.